ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காலம் லேஅவுட் டயக்ராம் இருக்கு பாருங்க. இந்த காலம் லேஅவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைன் மெத்தட் ஒன்று இருக்குது, அவுட்லைன் மெத்தட் ஒன்று இருக்குங்க. சென்ட்ரலைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் டயக்ராம் கூட வரும் பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் சென்ட்ரலைன் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் நம்ம கேட்டு வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரிட் லைன்லாம் இருக்கு பாருங்கள். இந்த கிரிட் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கம்மி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் மெத்தட்னா என்ன, சென்ட்ரலைன் மெத்தட்னா என்ன, இந்த டைமென்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டைப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருப்போம். ஏ டு பி, பி டு சி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன் மெத்தட்னா என்ன, சென்ட்ரலைன் மெத்தட்னா என்ன, அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைன்லாம் இருக்கு பாருங்கள். இந்த கிரிட் லைனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் அந்த 3, 4, 5 மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலனா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 5 மெத்தடை யூஸ் பண்ணி மார்க் பண்ணோம்னா நம்ம 90 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வந்துடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமில் வச்சு தான் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம சைட்டில் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணும்போது கம்பல்சரியாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கிரிட் லைன்லாம் மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட் ஏரியாங்க. அந்த பிளாட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபிசி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் இருக்குது. இந்த பேப்பரில் இருக்கிறத தான் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே போய் மார்க் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரோட் பாயிண்ட்டு. ரோட் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே பில்டிங் இருக்குது, நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா ரோட் பாயிண்ட்டுக்கு எண்டும் ப்ளஸ் இந்த பில்டிங்கோட எண்டும் சைடில் செட் பேக் எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 29 அடிக்கு 39 அடிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 29, 39 சொன்ன பாருங்கள், இந்த அவுட்டர் லைன் இங்கே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த அவுட்டர் லைன், இந்த அவுட்டர் லைனை நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பில்டிங் இருக்குதுன்னா பில்டிங் வந்து செட்பேக்கெலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 39 இருக்கு பாருங்கள், இந்த 39 செட்பேக் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணிடணுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 39னா 39 வைக்க தேவையில்லை. இந்த பில்டிங் வந்து அவுட்டர், இங்கேருந்து ஒரு 10 அடி வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மார்க் ஆகும், நம்மளுக்கு இந்த ஃபுட்டிங் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குங்க. இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியே நம்ம இருந்த 29 டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணணுங்க. இந்த 29 மார்க் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3, 4, 5 மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 39 இங்கே கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம 3 மெத்தட்னா எடுத்துக்கலாம், இது 4 மெத்தட்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 × 5 போட்டிங்கன்னா ஒரு 15 வரும், 15 விட இங்கே அதிகமாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு 7 × 3 = 21 வரும். அப்போ 8 × 3 வந்து பார்த்திங்கன்னா 24, 9 × 3 = 27 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9 × 3 போட்டிங்கன்னா 27 வருது பாருங்கள். அதே 9 × 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 வருங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 36 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 வச்சு நம்ம மார்க் பண்ணணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 39 இங்கே நம்ம ஒரு 3 விட்டுறலாங்க, 36 கரெக்டாக நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு 36 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மென்ஷன் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து இந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் வச்சு பிடிச்சிக்கணுங்க. கரெக்டாக இங்கே நான் ஒரு 3 கேப் இட்டேன்னு சொன்ன பாருங்க, அந்த 3 ஏன் விட்டுருக்குன்னு உங்களுக்கே சொல்லியிருந்தேன். ஏன்னா 36 வச்சோம்னா நம்மளுக்கு இது 4, இது 3, இது கிராஸாக வரது வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேப் விட்டு 36 இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு பின் கொடுத்துருக்கோங்க. படத்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே போய் ஜாயின் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 9 × 5 வந்து பார்த்திங்கன்னா 45 அடி கரெக்டாக வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் வந்து பார்த்திங்கன்னா 90 கரெக்டாக வந்துடுங்க.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 36 அடி, இது வந்து பார்த்தீங்கன்னா 27 அடி, இது வந்து பார்த்தீங்கன்னா 45 அடி. ஏன் சார் நீங்கள் 3-4-5 மெத்தட்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் வச்சுக்கலாமே, அந்த மெத்தட் தான் நம்ம வைக்கிறோம். ஆனால் அந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டைமென்ஷன் ஏற்ற மாதிரி நம்ம வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள், இதிலிருந்து 36 அடி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு டேப் பிடிக்கிறோம், இந்த டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கும் பாருங்கள், 39 அடி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் எடுத்துகிட்டு போய் கிராஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். இங்கேருந்து வர டேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்னா இந்த கார்னர் பாயிண்ட்டுக்கு 45 அடி இருக்கணுங்க. இங்கேருந்து வர பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து எவ்வளோ இருக்கும்னா 27 அடி இருக்கணுங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து வர பாயிண்ட்டு 45 அடியும், இங்கேருந்து வர பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 அடி இருக்கணுங்க. ரெண்டு டேப்பையும் ஒட்டக எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க, 27 அடி இருக்குங்க. அப்போ 27 அடி நம்ம இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா இந்த எல் வந்து எப்படி இருக்குங்க, கரெக்டாக 90 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும். இது 3, இது 4, 5ங்க. நம்ம டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா இன்டூ 9 போட்டிருக்கோம், 27 வந்துடும். ஏன்னா நம்ம 10 போடலாம், ஆனால் 30 அடி வரும், நம்மளுக்கு ஒரு அடி மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் நான் வந்து 9 எடுத்திருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 39 இருக்குதுங்க. 39 பார்த்திங்கன்னா நான் 9 × 4 பார்த்திங்கன்னா 36 அடி வருங்க. இதே ஒரு 10 எடுத்தோம்னா 10 × 4 40 அடி வருங்க. அது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒரு அடி மைனஸ் பண்ணுற மாதிரி வருங்க. அதே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 9 தான் எடுத்துருக்கனால அதே 9 தான், 9 × 5 பார்த்திங்கன்னா 45 அடிக்கு கரெக்டாக கிராஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு நம்மளுக்கு 27 அடினா ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணால் கரெக்டாக நமக்கு அவுட்டர் லைன் வந்துடும். இங்கேருந்து ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா, நம்ம இங்கே சைட்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதக்கோசம் இங்கேருந்து ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போய் நம்ம அவுட்டரில் மார்க் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த 90 டிகிரி மார்க் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இதை மார்க் பண்ணிட்டோம்னா அடுத்தது எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம இந்த லைன் போட்டோம், அடுத்து இந்த லைன் போட்டோம், இப்போ இந்த லைன்லேருந்து இப்போ நம்ம இந்த லைன் போடணும், அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து 27 இங்கே வச்சுங்களா, கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் வந்தது பாருங்கள், 29 அடி. இங்கேருந்து 27 அடிக்கு இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 27 அடிக்கு மார்க் பண்ணிட்டீங்களா, இங்கேருந்து இப்படி ஒரு டேப் கொண்டு வாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, 29 அடிக்கு இங்கேருந்து ஒரு டேப் இப்படி கொண்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்துருச்சு. இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே 27 அடி வச்சுருக்கோம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி கேப் விட்டு இங்கேருந்து ஒரு டேப் இப்படி கிராஸாக இப்படி கொண்டு வரும். இங்கேருந்து ஒரு டேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரும். இந்த டேப்போட டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இங்கே எவ்வளோ வச்சோமோ அதே அளவு கண்டிப்பாக இங்கே 36 அடி இருக்கணும். கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராஸ் எவ்வளோ வச்சோம், 45 அடி வச்சோம். அப்போ கண்டிப்பாக அந்த கிராஸ் 45 அடி இருக்கணுங்க. அப்படி வச்சோம்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும், இப்படி ஒன்றும் இல்லை, இங்கே இப்படி ஒரு டேப் வரும், இப்படி ஒரு டேப் வரும், ரெண்டு டேப் கிராஸ் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 அடி வருங்க. 36 அடியிலேருந்து ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த இதுவுமே கரெக்டாக வந்துடுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அதே 90 டிகிரி நீங்கள் ஃபார்முலா ஃபாலோ பண்ணி இந்த லைனுமே கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இப்போ உங்களுக்கு நான் சொன்னது ஓரளவு தெளிவாக புரிஞ்சிருக்கும் பாருங்கள். 3-4-5 மெத்தடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனு, அது வந்து பார்த்திங்கன்னா 3-4-5 மெத்தடை யூஸ் பண்ணி இந்த லைனு ஃபஸ்ட்டு ரெண்டு லைனும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து 27 வச்சு நம்மளுக்கு இந்த ஒரு லைன் தான் இருக்கும். இதுலேருந்து இங்கே ஒரு டேப்பு, இங்கே ஒரு டேப்பு எழுத்து இந்த ஒரு லைனு நான் மார்க் பண்ணிடுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பா ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் வந்துடும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த டைமென்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது 36 அடி இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 36 அடி, இது வந்து பார்த்திங்கன்னா 27 அடி, இது 45 அடி. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3-4-5 மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி இந்த லைனுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர் லைனை நம்ம ஈஸியாக மார்க் பண்ணுறதுங்க, 3-4-5 மெத்தடை யூஸ் பண்ணி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டயக்ராம் தான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. இப்போ இது அடுத்த டைமென்ஷன்லாம் மார்க் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ரெஃபரன்ஸ் எப்பயுமே எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த சைடுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிரிட் லைன் வருது, மொத்தம் 1, 2, 3, 4, 5 கிரிட் லைன் வருதுங்க. இந்த 5 கிரிட் லைனும் மார்க் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே ஒரு லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோங்களா, இப்போ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி 9 இன்ச்சுங்க இங்கே ஒரு ஊசி ஊற்றுவாங்க. அதே தான் 10 அடி 9 இன்ச்சுங்க ஒரு ஊசி ஊற்று, இதிலேருந்து வந்து ஒரு கிரிட் லைனுங்க, அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த கிரிட் லைன் குத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிரிட் லைனை இங்கேருந்து எடுக்கக்கூடாது. இங்கேருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு இல்லை 1 அடி 1/2 அடி இல்லை 1/4 அடி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்தே எடுக்கிறோம். இந்த 1-2-3 டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 6 இன்ச்சுங்க 17 அடி 6 இன்ச்சுனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 17 அடி 6 இன்ச்சு இங்கே ஒரு ஊசி குத்துறோம், இங்கே ஒரு ஊசி குத்துறோம், நம்மளுக்கு 3வது கிரிட் லைன் கரெக்டாக வந்துடுது. அடுத்து 4வது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம 1-1 ஆட் பண்ணால் அதுதான் அந்த ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 1-4 வந்து பார்த்திங்கன்னா 28 அடி 3 இன்ச்சுங்க
அப்போ இங்கேருந்து ஒரு 28 அடி 3 இன்ச் இங்கே ஒரு பின்னு குத்துறோம், இங்கே ஒரு பின்னு குத்துறோம், இதில் ஒரு கிரெட் லைன் வருதுங்க. அதே தான் 1 to 5 வந்து பார்த்திங்கன்னா 33 அடிங்க. அதே தான் இங்கேருந்து 33 அடிக்கு இங்கே ஒரு பின்னு குத்துறோம், இங்கே ஒரு பின்னு குத்துறோம், இதில் ஒரு கிரெட் லைனுங்க. அடுத்து 1 to 6 வந்து பார்த்திங்கன்னா இது அவுட்டரில் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுதுங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பி கிரிட் லைன் இது ஒன்று மார்க் பண்ணுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே சேமாக தருதாங்க. 18 அடி 3 இன்ச்சுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பின்னு குத்துறோம், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு பின்னு குத்துறோம், பின்னு குத்துணும் வந்து பார்த்திங்கன்னா பி கிரிட் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நம்ம கிரிட் லைன் மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த அவுட் லைன் சொன்ன பாருங்கள், இந்த அவுட் லைன் மார்க் பண்ணுறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனு இந்த லைனு இந்த லைனும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன், இந்த லைன் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு தெரியுங்க, இது 36 அடி நம்ம இதுவும் மார்க் பண்ணியாச்சு, இதுவும் மார்க் பண்ணியாச்சு, இதுவும் மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 36 அடிக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக 36 அடிக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 3 அடி கேப் விட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க 36 அடிக்கு. அப்போ இங்கேருந்து ஒரு டேப் இப்படி கிராஸில் இப்படி எடுத்துகிட்டு வாங்க, புரியுதுங்களா? அடுத்தது இங்கேருந்து ஒரு டேப்பில் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போங்க. இங்கேருந்து வர டேப் இப்போ எவ்வளோ இருக்கணும்னு சொல்லுங்கள், 45 அடி இருக்கணும். இங்கேருந்து வர டைப் எவ்வளோ இருக்கணும், 27 அடி இருக்கணும். அப்போ 27 அடி ஒரு 45 அடி இங்கே ஒரு 36 அடி ஆட்டோமேட்டிக்காக கார்னர் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி கரெக்டாக வந்துடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டயக்ராமில் சொல்லியிருக்கிறேங்க. 3, 4, 5 மெத்தடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நான் சொன்னதில் ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சர் டயக்ராம், எலிவேஷன் ஏதாவது தேவைப்பட்ட தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு ஏதாவது சைட்டில் ஏதாவது மார்க் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக அதுக்குமே கான்டாக்ட் பண்ணலாங்க. சைட் வசிட்டு நான் பண்ணிகிட்ருக்குறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சர் ட்ராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்றப்பட்ட தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கும் பாருங்கள். அது மூலியமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், குவரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.